இது உங்களுக்கான நிகழ்ச்சி. கவலைப்படுவதை நிறுத்துங்கள். வணக்கம் பிரியமானவர்களே, மீண்டும் இந்த வாரம் கவலைப்படுவதை நிறுத்துங்கள் நிகழ்ச்சியின் மூலமாய், யூனிவர்சல் ஆலயத்தினுடைய இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் உங்கள் வீட்டுக்குள்ளாக நாங்கள் இருக்கிறோம். ஆம், உங்கள் வீட்டுக்குள்ளாக இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் நாங்கள் வந்திருக்கிறோம். உங்கள் கவலைகள் நிறுத்தப்படும்படியாய், நிஜத்திலே உண்மையிலே இது சாத்தியம். அன்பர்களே, இந்த வாரம் நீங்கள் பார்க்கலாம், நான் இங்கே நம்முடைய தலைமை சபை இருக்கும் மவுண்ட் ரோடிலே ஆலயத்துக்குள் நின்று கொண்டிருக்கிறேன். பீடத்தின் முன்பாக நான் இந்த நேரம் நின்று கொண்டிருக்கிறேன். இந்த வாரம் நீங்கள் ஆலயத்தை பார்க்கிறீர்கள். இதுதான் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை மக்கள் விசுவாசத்திலே ஒன்று கூடுகிற இடம். கண்டிப்பா யூனிவர்சல் ஆலயம் ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் அல்ல, வாரத்தின் எல்லா நாட்களும் திறந்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஆலயம். எல்லா நாட்களும் கூட்டங்கள் நடைபெறுகிறது. ஞாயிறு முதல் ஞாயிறு வரை ஏழு நாளும், ஒவ்வொரு நாள் உங்கள் வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு விதமான சூழ்நிலைகளுக்கு எதிராய் கூட்டங்கள், ஆலோசனைகள், வழிகாட்டுதல்கள் கொடுக்கப்படுகிறது. தேவனிடமிருந்து வழிகாட்டுதல் ஒவ்வொரு நாளைக்கும் ஏற்றாற் போல, ஒவ்வொரு விதமான உங்கள் வாழ்க்கையினுடைய பிரச்சனைக்காக. நீங்கள் யார் முதல் தடவை அந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ, யூடியூபிலே, ஃபேஸ்புக் மூலமாய், அல்லது உங்களுடைய டிவைஸில், இல்லது டிவியில நீங்க இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்தால் ஜாய் டிவியிலே, நான் உங்களை எல்லோரையும் இயேசுவின் நாமத்தினால் வாழ்த்துகிறேன். மேலும் நீங்கள் ஆலயத்தினுடைய நிகழ்ச்சியை குறித்து தெரிந்து கொள்ளும்படியாய், ஒவ்வொரு நாள் உங்கள் வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு குறிப்பிட்ட பிரச்சனைக்காய் நாங்கள் இங்கே வழிகாட்டுதல்களை கொடுக்கிறோம். காலை 7 மணி முதல் இரவு 9 மணி வரை ஆலயம் திறந்திருக்கும். எந்த நேரத்திலும் எந்த கூட்டத்துக்கும் நீங்கள் யாராக இருந்தாலும் வரவேற்கப்படுகிறீர்கள். நிச்சயமாய் உங்கள் கவலைகள் நிறுத்தப்படும்படி நண்பர்கள். எனவேதான் நாம் நிகழ்ச்சியிலே தொடர்ந்து முன்னோக்கி செல்வதற்கு முன்பாக நீங்கள் ஆலயத்தினுடைய அட்டவணையை பார்க்கும்படி நான் விரும்புகிறேன். ஒவ்வொரு நாள் ஆலயத்திலே செய்கிற காரியங்கள் என்ன, இதன் பிற்பாடு நாம் தொடர்ந்து பேசுவோம். அதே சமயம் உங்கள் விண்ணப்பத்தை ஆயத்தப்படுத்த மறக்க வேண்டாம். கண்டிப்பாய் இந்த கூட்டத்தின் இறுதியிலே நாம் உங்களுடைய விண்ணப்பத்துக்காக ஜெபிக்க போகிறோம். நீங்கள் தொடர்ந்து உங்கள் விண்ணப்பத்தை லைவ் சாட்டிலே பதிவிடலாம், எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். கண்டிப்பாய் உங்கள் ஒவ்வொரு விண்ணப்பத்துக்கான கூக்குரல், வேண்டுதல் இந்த கூட்டத்தின் இறுதியிலே நிச்சயமாய் செய்யப்படும். இந்த நேரம் நம் அட்டவணையை பார்க்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். உங்கள் கவனத்தை திசை திருப்ப வேண்டாம், எங்கும் செல்ல வேண்டாம். இன்றைக்கு மிக விசேஷமான ஒரு காரியம் உங்களுக்காய் நான் சொல்ல வைத்திருக்கிறேன். மிக 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 விசேஷமான ஒரு காரியம். அன்பர்களே, தொடர்ந்து இணைந்திருங்கள். கடைசி வரை நீங்கள் செலவிட போகிற இந்த 30 நிமிடம் உங்கள் வாழ்க்கையினுடைய சூழ்நிலையை மாற்ற முடியும். கண்டிப்பாய் நிச்சயமாய் இணைந்திருங்கள். வேற எந்த சேனல் டியூன் பண்ணாதீங்க, வேற எந்த வேலைக்காகவும் போகாதீங்க, எந்த காரியம் செய்யாதீங்க. முழுமையாய் கவனம் செலுத்துங்கள். ஏன்னா நீங்க ஒரு நொடி தவற விட்டால் கூட உங்கள் வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய வாய்ப்பை நீங்கள் தவற விடலாம். இணைந்திருங்கள். தொடர்ந்து நான் உங்களோடு பேசும்படி இந்த அட்டவணையை பார்க்கலாம் இப்பொழுது. ஒவ்வொரு நாளும் தீர்வுகள், ஒவ்வொரு நாள் பிரச்சனைகளுக்காக. ஏனெனில் எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு உண்டு, ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு சிறப்பு ஜபம் உண்டு. திங்கட்கிழமை உங்கள் பொருளாதாரத்திற்கான ஜபம், செவ்வாய்க்கிழமை பரிசுத்த குணமாக்குதலின் கூட்டம், புதன்கிழமை ஆவிக்குரிய வளர்ச்சி மற்றும் வேதாகம பாடம், வியாழக்கிழமை குடும்பத்திற்கான ஜபம் மற்றும் அன்பின் வாழ்க்கைக்காக, வெள்ளிக்கிழமை விடுதலைக்கான ஜபம், சாபங்களை உடைக்க மற்றும் எதிர்மறையான சக்திகளை வேரோடு அழிக்க, சனிக்கிழமை தீர்க்க முடியாத வழக்குகளை சரிபடுத்துவதற்கான ஜபம், ஞாயிற்றுக்கிழமை தேவனோடு உடனான தொடர்பு மற்றும் குடும்பத்திற்கான ஜபம். நன்றி நண்பர்களே, நீங்கள் மிக தெளிவாய் புரிந்து கொண்டிருப்பீர்கள். யூனிவர்சல் ஆலயத்திலே ஒவ்வொரு நாள் நடக்கிற நிகழ்ச்சி என்ன, இந்த நேரம் நீங்கள் தான் தீர்மானிக்க வேண்டும் எப்படி இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். திங்கட்கிழமை கூட்டத்திலே எங்களோடு விசுவாசத்தில் இணைந்த ஒருவர் அவருடைய பொருளாதார வாழ்க்கைக்காய், அதே சமயம் ஞாயிற்றுக்கிழமை கூட்டத்திலும் எங்களோடு விசுவாசத்தில் இணைந்தார். இந்த ஆலயத்துக்கு வந்த சமயம் பவுல், அவரை பற்றி நான் பேசும்பொழுது, இந்த ஆலயத்துக்கு வந்த ஆரம்பத்தில் அவர் ஏற்கனவே முன்பு மற்ற முயற்சிகள் செய்த ஒருத்தர். கிறிஸ்துவம் அவருக்கு புதிதல்ல, இயேசு கிறிஸ்துவ அவருக்கு புதிதல்ல, ஆனால் அவருக்கு வழி இல்லை, வழிகாட்டுதல் இல்லை. எப்படி அந்த சூழ்நிலையை மாற்றுவது, எப்படி அந்த நிலைமையை மாற்றுவது அவருக்கு தெரியல. ஆனால் இங்கே அவர் என்று வந்தாரோ, நாங்கள் சொன்ன வார்த்தையின்படி மிக சரியாய்
அவர் என்ன செய்தாரோ, என்ன வழிகாட்டுதல் கொடுக்கப்பட்டதோ அதை பின்பற்றின பிற்பாடு இன்றைக்கு நீங்கள் பார்க்கலாம் பவுலுடைய கனவு நிஜமாக்கப்பட்டுகிறது. அவருக்கு ஒரு கனவு இருந்தது. ஏறத்தாழ 10 வருஷத்துக்கு மேல், நான் சொல்வது மிக குறைவு, இதற்கும் அதிகமாய் அது வெறும் கனவாகவே இருந்தது. ஏன், அந்த கனவிலே அவர் சோர்ந்து விட்டார், விரக்தி அடைந்து விட்டார். ஆனால் இன்றைக்கு சொல்லப்பட்ட வார்த்தையின்படி செய்தாரோ நீங்கள் பார்க்கிறீர்கள், இன்றைக்கு அவருடைய கனவு நிஜமான ஒருத்தராய் உங்கள் முன்பாக சாட்சியோடு நிற்கிறார். நான் உங்களை வரவேற்கிறேன். பவுலுடைய சாட்சியை கவனிங்கள். இந்த திங்கக்கிழமை இரவு, இந்த முதல் வேலை நாள், ஒருவேளை யார் நீங்க வெளியிலே உங்க முயற்சிக்காய் சென்றிருக்கலாம், ஏமாற்றத்தோட திரும்பி இருக்கலாம். ஒரு பண தேவைக்காக வெளியே போனீங்க, ஏமாற்றத்தோட திரும்பி இருக்கலாம். ஒரு புது வியாபார முயற்சிக்காக வெளியே போனீங்க, ஏமாற்றத்தோட திரும்பி இருக்கலாம். உங்கள் நிலைமை மிக சரியாய் தேவன் அறிவார் நண்பர்களே. ஆனால் இது உங்கள் சூழ்நிலையை குறிப்பிடுமானால், பவுலுடைய வாழ்க்கை போல் உங்கள் நிலைமை இருக்குமானால், நிச்சயமாய் உங்களுக்கும் வழி உண்டு. இந்த சாட்சியை நீங்கள் தெளிவாய் கேட்கும்போது நீங்கள் மிக நன்றாய் புரிந்து கொள்வீர்கள் இந்த இடத்திலே கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் என்ன செய்ய முடியும் என்று. பவுல் சாட்சியை கேட்கலாம் இப்பொழுதே. என் பேர் பவுல், நான் எனக்கு ஏஜ் 46. என்னோட வாழ்க்கையில் வந்து ரொம்ப கஷ்டத்தில் இருந்தேன். என்னை சுற்றி இருந்து எல்லாருமே பணத்துக்காக வசதியாக இருந்தாங்க, ஆனால் நான் வந்து வேலை செஞ்சு கொண்டே இருந்தேன். எப்பவுமே அவங்க மேனேஜர் கீழே தான் நான் வேலை செஞ்சேன். என்னோடய சம்பளம் வந்து ரொம்ப குறைவாக இருந்தது. எல்லாருமே கார் வச்சுருக்காங்க, பைக்கு வச்சுருக்காங்க, என்னால் பைக்கே கிடையாது. என்னடே யோசனை பண்ணியிருந்தேன். அப்போது வந்து எனக்கு ஒரே கஷ்டமாக இருந்தது, மன அழுத்தம் இருந்தது, மன கஷ்டம் இருந்தது. என்ன பண்ணுறது என்னால் முடியல. அப்போ நான் உட்காந்து யோசனை பண்ணால் எத்தனை ஆலயங்களுக்கு போனேன், எங்கெல்லாம் வந்த என்னால் முடியல. இதோடு விட்டுருந்தேன், நான் அமைதியாக உட்காந்தேன். எனக்கு ஏறக்குறைய ஒரு 92 நான் வேலை செஞ்சுன்னு இருக்கேன். ஏறக்குறைய ஒரு 15 வருஷமாக நான் கஷ்டப்பட்டுன்னு இருக்கேன். இதை நான் வந்து பணம் சம்பாதிப்பேன், அப்புறமா பணம் ஒரு 20ஆம் தேதியான எனக்கு பாக்கெட்டில் பணம் இருக்காது. ரொம்ப கஷ்டப்பட்டேன் நான். என் நண்பன் மூலிமா கண்டடைந்தேன். நான் ஆலயத்துக்கு வந்தேன், எனக்கு கொஞ்சம் உள்ளே வரும்போது வித்தியாசம் இருந்தது. அதுக்கு மறுபடி இன்னொரு வெள்ளிக்கம் வரும்போது எனக்கு இன்னும் வித்தியாசம் தெரிஞ்சது. அப்போ இவங்கக்கிட்ட ஏதோ வித்தியாசம் இருக்குது, நம்ம கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் கற்றுக்குனேன். என் வாழ்க்கையில் என் பொருளாதாரம் அழிக்கப்பட்டதாக இருந்தது. இப்போ நான் நல்லா இருக்கிறேன். என் பொருளாதாரத்துக்கு எப்படி போகணுன்னு எனக்கு கற்றுத்தந்தாங்க. அதே போல் என் வாழ்க்கை இப்போ இருந்தது. அப்படியே என் வாழ்க்கை மாறணும்னு இப்போ இங்கே இந்த கற்றுக்குந்த ஒரே விஷயம், உண்மைத்தன்மை இங்கே இருக்குது. நான் கற்றுக்கினேன், எத்தனை ஆலைகள் போகிறேன், உண்மைத்தன்மை இங்கே இருக்குது. அப்போ இவங்க கொடுக்குறது எல்லாமே உண்மைத்தன்மான விஷயம். தேவனுக்கு நீ இப்படி இருங்க, இப்படி வித்தியாசமாக செய்யுங்க, இப்படி உண்மைத்தன்மை இருங்க, உங்களோட வாழ்க்கையில் வித்தியாசம் ஏற்படுனாங்க. அவங்க உண்மைத்தன்மை என்ன கற்றுக்கிட்டாங்க, தேவனுக்கு நீ எப்படி இருக்க வேண்டும், தேவன இடத்துல தசம்பாக பற்றி அவங்க சொன்னாங்க. அப்போ தேவனுக்கு நான் தசம்பாக கொடுக்கும்போது நான் வித்தியாசம் உணர்ந்தேன். ஃபஸ்ட்டு அவங்க தியாகத்தை கொடுத்தாங்க. என்னென்ன தசம்பாக்கு வந்து 3 மாதம் உங்களுக்கு சவால் வச்சாங்க. எனக்கு உங்களுக்கு சவால், தேவன் கொடுத்த அந்த சவாலை நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு இதுதான் காரணம் அப்படின்னா. அப்போ 3 மாதம் நான் என்ன பண்ணேன், என்னோட சம்பளத்திலேருந்து 10% சரியாக முதல் 10% எனக்கு சொன்னாங்க. முதல் 10% அது என்ன வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு. அப்போது வேதத்தின்படி நான் மல்கியா விஷயத்தை சொன்னாங்க. மல்கியா படிக்கும்போது அந்த புரிஞ்சுக்கொண்டேன். அப்போ இவங்க சொன்னது உண்மைதான், அந்த வேதத்தில் இருக்க ஒரு ஒரு விஷயம் உண்மைன்னு சொல்லிட்டு, அதே போல் என் வாழ்க்கைப்படி நான் 10% சரியாக நான் செஞ்சேன். அந்த 10% 3 மாதத்தில் எனக்கு வித்தியாசம் தெரிஞ்சுது. நான் தேவனுக்கு கரெக்டாக அந்த தசம்பாக கொடுக்கும்போது எனக்குள்ள முதலாவது நான் ஒரு சந்தோஷம் உணர்னேன். என்னடா அது அப்படின்னா, எனக்குள்ளே ஏதோ ஒரு பணம் இருக்கிற மாதிரியே, எனக்குள்ளே ஒரு தெம்பு இருக்கிற மாதிரியே இன்னும் உணர்னேன். அப்போது எனக்குள்ளே வந்து ஒரு பலம் இருக்குது, அந்த பலத்தை நான் வந்து செயல்படுத்தணும். அப்போ வந்து ஆக்ஷன், அதாவது முடிவு எடுக்கிறது தைரியம் வந்தது. ஒரு பொருள் எடுக்கணுன்னா தயங்குவேன், ஆனால் தேவனுக்கு நான் உண்மையாக இருக்கும்போது தேவன் வந்து என் கூட இருந்த மாதிரி உணர்னேன். அந்த வேலை நான் செஞ்சேன் கரெக்டாக. அப்போது வந்து பைக்கு வாங்கிறதுக்கு தயங்கினேன். பைக்கு வாங்கிறதுக்கு எப்படி தயங்கினா, 60,000 ரூபாய்க்கு என்னால் பைக் வாங்க முடியும், என்னோடய சம்பளம் குறைவாக இருந்தது அப்படின்னு. அப்போது தேவனு எனக்கு ஒரு ஆலோசனை கொடுத்தாரு, சில விஷயங்களை நீங்கள் இப்படி பண்ணனா இப்படி இருக்கும். ஆனால் எத்தனை வாட்டி நான் பைக் வாங்கணும்னு ட்ரை பண்ணேன், என்னால் முடியல. ஆனால் தேவனுக்கு உண்மையாக இருக்கும்போது யோசனை கொடுத்தாரு எனக்கு, இப்படி இந்த மாதிரி நீங்கள் யோசனை பண்ணும்போது எனக்கு நடக்கும் அப்படின்னு நான் உணர்ந்தேன். அதே போல் அந்த ஆலோசனை பண்ணி நான் நடந்தேன். என்னோடய பகர பேங்க்கில் சேவிங் பண்ண சொன்னது மெயின் யோசனை வந்தது எனக்கு. பேங்க்கில் சேவ் பண்ணேன். நேரடியாக பைக்கை வாங்கிறது நண்பன் மூலமாக போனேன். முழு காசு கொடுத்துட்டு நான் பைக்கை பர்ச்சேஸ் பண்ணேன். நான் வந்து என் வாழ்க்கையில் இப்படி மாறும்போது நான் பைக்கில் ஒன்று பைக்கு மட்டும் நான் வாங்கக்கூடாது, நான் கார் வாங்கணும், ஒரு கம்பெனிக்கு ஒரு மேனேஜராக நான் இருக்கணும்னு நான் பண்ணேன். தேவன் மேலே நான் விசுவாசம் வைத்தேன். அந்த விசுவாசம் பகிர்ந்த எனக்கு வாழ்க்கை
அடுத்த ஸ்டெப்பு நவுத்த வேண்டிய யோசனை வந்தது. திங்கக்கிழமை மீட்டிங்கில் நான் கலந்துக்கும் போது அவங்க வியாபாரத்தினியான ஆலோசனை எனக்கு கொடுத்தாங்க. அந்த ஆலோசனை படி நான் செய்யும்போது எனக்கு என்ன வித்தியாசம் தெரிஞ்சதுன்னா, நான் எப்போ அந்த கம்பெனிக்கு மேனேஜர் ஆக வேண்டும் நினச்சினோ அதே மாதிரி நான் மேனேஜர் ஆகிட்டேன். அந்த கம்பெனி கார் கொடுத்தது. இன்னொரு விஷயம் என்னென்னா, என் வாழ்க்கையில் உங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, தேவனை முதலாக நம்ம நம்பணும். அதே மாதிரி தேவனுடைய ஊழியக்காரர்கள் என்ன சொல்கிறார்களோ நம்ம அதை சரியாக நம்ம செய்யணும். நம்ம ஊழியக்காரர் சொல்கிற பேச்சு கேட்காம நம்ம சில விஷயங்கள் மாற்றி செய்யும்போது நம்மளோட வாழ்க்கையில் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அந்த தவறை நானும் பண்ணியிருக்கேன், எனக்கு கஷ்டம் வந்தது. அப்போது இந்த ஆலயத்தில் இருக்கிற பகாரம் சொன்னபடி நம்ம செய்யும்போது நம்மளுக்கு எல்லாம் உண்மையாக நடக்கும் என்று நான் நம்பினேன். அதே போல் பாஸ்டருங்க சொன்னாங்க, அதே போல் நான் செஞ்சேன். என் பொருளாதார வாழ்க்கைக்கு ஆலோசனை கொடுத்தாங்க, அதே மாதிரி நான் செஞ்சேன். என் வாழ்க்கை வித்தியாசம் ஏற்பட்டது. இதே தான் தேவனை முதலாவது நம்ம நம்பணும், பிறகு அவங்க ஆலோசனை படி. ஏன்னா தேவனு இவங்களுக்குள்ளே இருக்கா நான் நம்பினேன். எத்தனை ஆலயத்தில் போயிருக்கேன், ஆனால் இந்த ஆலயத்தில் தேவன் இவங்களுக்குள்ளே இருக்காங்க நான் வித்தியாசம் ஏறுவோனே. அதே போல் என் வாழ்க்கையில் வித்தியாசம் வந்தது. என் பொருளாதாரம் வளர்ச்சி அடைந்தேன். என்னடா படிக்க தெரியாத ஒருத்தன் வந்து இப்போ வந்து ஒரு காரில் போகிறான்னா ஹாப்பி, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. இதுக்கெல்லாம் காரணம் வந்து தேவன் தான். ஏன்னா 30 வருஷமாக நான் வந்து வேலை இருந்திருக்கேன், வளர்ந்துருக்கேன். ஆனால் இதுவரையில் எனக்கு என் வாழ்க்கையில் இது நடக்கலை. ஆனால் இந்த எப்போ தேவன் பற்றி உண்மையாக நம்ம தெரிஞ்சுக்கும் போதோ அப்போ நம்மளோட வாழ்க்கையில் வித்தியாசங்கள் ஏற்படும், நம்மளை வெற்றி அடையும். நமக்கு பின்னாடி தேவன் இருக்கார்ல, நம்மளுக்கு முன்னாடியே தேவன் இருக்க நான் உணர்னேன். இப்போது என் கூட தேவன் இருக்கார். ஆனால் எனக்குள்ளே தேவனை வரத்துக்கு நான் முயற்சி எடுத்திருக்கேன். எனக்குள்ளே வந்துட்டேன்னா எனக்கு எல்லாமே, உலகம் வந்து சின்னது. இதுதான் என்னோடய வாழ்க்கையில் சந்தோஷம். உலகம் வந்து நான் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னே உலகம் ரொம்ப பெருசாக இருந்தது. எப்போ ஆலயத்து தேவனை பற்றி நான் புரிஞ்சுக்கணும் அப்போ ஆலயம் எனக்கு ரொம்ப சின்னதாயிடுச்சு. ஆலயம் பெருசாகிடுச்சு, உலகம் வந்து ரொம்ப சின்னதாயிடுச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். என் வாழ்க்கையில் தேவன் என் கூட இருந்துனே இருக்காரு. எவ்வளோ பிரச்சனை வந்தாலும், ஆஃபீஸில் பிரச்சனை வரும், எனக்கு விரோதமாக நடக்கும், ஆனால் இதுவரையில் யாருமே என்னை அசைச்சது இல்லை. ஏன்னா என் கூட தேவன் இருக்கார். காலையில் ஏந்துதான் நான் ஆலய ஏந்துதான் உடனே நான் ஜபம் பண்ணுவேன். ஆஃபீஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி பைபிள் எடுத்து படிச்சுட்டு அதை முட்டி போட்டு ஜெபம் பண்ணிவிட்டு கிளம்பி போவேன். அதே மாதிரி பாஸ்டருங்க சொன்னாங்க, அவங்க சொன்னதை நம்ம ஏன் ஃபாலோ பண்ணக்கூடாது அப்படின்னு. அதே நான் இதில் யூனிவர்சல் யூடியூப் எல்லாமே நான் பார்ப்பேன். ஒரு பிஷப் கொடுக்குற மெசேஜை நான் பார்த்துருக்கேன். அவர் தமிழ் டிரான்ஸ்லேஷன் இருக்கும், அதை நான் கேட்பேன். அவங்க வந்து எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காங்களோ, நான் நம்மளால் ஸ்ட்ராங்காக இருக்க முடியும். அப்போ நம்ம இதையும் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்போது அந்த வசனங்களை கேட்க எனக்குள்ளே ஒரு ஆவி வந்திருக்கு. உண்மையான தேவன் இங்கே இருக்காரு நான் நம்புகிறேன். எப்படி என் வாழ்க்கையும் மாறினதோ உங்களோட வாழ்க்கையும் மாறும். எப்போ தேவனை நீங்கள் நம்புறீங்களோ அப்போ தான், எப்போ இந்த ஆலயத்துக்கு வந்து நீங்கள் போதகளை சொல்ல பேச்சு நீங்கள் கேட்கும் போது உங்கள் வாழ்க்கையில் வித்தியாசம் இருக்கோ, என் வாழ்க்கையில் எப்படி வெற்றி அடைஞ்சோ அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையில் வெற்றி அடையும். இது நான் நம்பினேன், நீங்களும் நம்புங்க, தேவன் உங்களோடு இருப்பார். நல்லது நண்பர்களே, இந்த சாட்சி உங்கள் கண்களை கண்டிப்பாக திறந்திருக்கும். என்னுடைய வாழ்க்கையில் இது சாத்தியமா? நிச்சயமாய் சாத்தியம். பவுல் வாழ்க்கையில் நடந்தது உங்கள் வாழ்க்கையிலே கண்டிப்பாய் நடைபெற முடியும். ஆனால் இதுல மிக முக்கியமான விஷயம் என்ன, நீங்க புரிந்து கொள்ள வேண்டியது, பவுலுடைய வாழ்க்கையில் நடைபெற்ற இந்த மாற்றம் மனுஷனால் ஏற்படுத்தப்பட்டது அல்ல. முழுக்க முழுக்க நீங்க உறுதியா நம்பலாம், மனுஷ ரீதியான காரியம் இது அல்ல. அவர் தேவனோடு கூட சேர்ந்து செயல்பட்டார். எப்படி? வார்த்தை கொடுக்கப்பட்டது, வார்த்தை ஏற்றுக்கொண்டார். வார்த்தை அறிக்கை செய்யப்பட்டது, வார்த்தையை விசுவாசித்தார். நான் சொல்ல வேண்டுமானால், பவுலுக்கான பதில் வந்த இடம் பீடம். நண்பர்களே, இந்த இடத்திலிருந்து தான் அவர் பதிலை பெற்றார். வார்த்தை இங்கிருந்து கொடுக்கப்பட்டது, வார்த்தை அவரால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது, அந்த வார்த்தை கடைபிடிக்கப்பட்டது. நடைமுறையில் அவர் வார்த்தை கடைபிடிக்கிறார். யார் நீங்க இந்த நேரம் நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருக்கிறீங்களோ, ஒரு மாயாஜாலத்தை போல உங்க வாழ்க்கை மாறும் என்று யோசிக்காதீர்கள். கண்டிப்பா இல்லை. கர்த்தர் மாயாஜாலம் செய்கிற கடவுள் இல்லை, ஆனால் அதிசயம் செய்கிறவர், அற்புதம் செய்கிறவர். அவர் சொன்னதை போல அவர் இப்போ ஒரு மேனேஜரா இருக்கிறார். ஆனால் அந்த நிலைமைக்கு அவர் தகுதியானவராய் தன்னை கருதவில்லை. ஆனால் தேவன் அவரை தகுதி உள்ளவரா மாத்தினார். காரணம் என்ன? வார்த்தையை விசுவாசித்தார். எனவேதான் ஆண்டவர் சொன்னார், நான் இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது, என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. அவர் தனியா முயற்சித்தார். பல விதமான மக்களுடைய ஆலோசனையை கேட்டார், நண்பர்கள், உறவினர்கள். ஏன்? முன்பு அவர் வேலை செய்த நிறுவனத்தினுடைய அதிகாரிகளும் கூட. ஆனால் வழி இல்லை. என்றைக்கு இயேசுடைய வார்த்தை ஏற்றுக்கொண்டாரோ, கடைபிடித்தாரோ, செய்தாரோ, இன்றைக்கு அவர் கனவு நிஜமாக்கப்பட்டுகிறது. எனவே உங்களுக்கான வார்த்தை கொடுக்க நாங்கள் இங்கு இருக்கிறோம். பீடத்திலிருந்து உங்களுக்கான வார்த்தை கொடுக்க,
இன்றைக்கு யார் இந்த சாட்சி கேட்டுக் கொண்டிருக்கிறீர்களோ, நாளைக்கு நீங்கள் இந்த இடத்திலே சாட்சியாய் அமர முடியும். நீங்க எந்த பகுதியை சேர்ந்தவரா இருந்தாலும், எந்த நாட்டை சேர்ந்தவரா இருந்தாலும், எந்த இடத்தை சேர்ந்தவரா இருந்தாலும், எந்த நம்பிக்கையை சேர்ந்தவரா இருந்தாலும், நண்பர்களே, நீங்கள் சாட்சி கொடுக்க முடியும். உங்கள் வாழ்க்கையிலும் இந்த மாற்றம் நடைபெற முடியும். இது உண்மை சாத்தியம் என்பதை நிரூபிப்பதற்காக தான் இந்த நிகழ்ச்சி. அதாவது நாங்க இங்க ஒளிபரப்புற சாட்சியை நீங்க வெறும் கேட்டுட்டு இருக்கிறதுக்காக இல்லை, நீங்க இந்த இடத்துல சாட்சியா மாறும்படி. எனவேதான் உங்களுக்கு ஒரு உதவி செய்து கொள்ளுங்கள், ஒரு தீர்மானம் எடுங்க. நீங்க சென்னையினுடைய சுற்று வட்டாரத்தை சேர்ந்தவரா இருந்தால் ஏன் நீங்க ஆலயத்துக்கு வரக்கூடாது? ஏதாவது ஒரு கிளை சபை, யூனிவர்சல் ஆலயத்தினுடைய கிளை சபை, அயனாவரம், அண்ணா நகர், இங்கே மவுண்ட் ரோடு, பெரம்பூர், குறுக்குப்பேட்டை, அயனாவரம், அகரம், ஒரு தீர்மானம் எடுங்கள் வரும்படியாய். விசேஷமாய் விசேஷமாய் நான் உங்களை ஊக்கப்படுத்துகிறேன். வருகிற ஞாயிற்றுக்கிழமை, வருகிற ஞாயிற்றுக்கிழமை இந்த சிறப்பு நோக்கத்திலே காலை 9:30 நீங்கள் எங்களுடைய சிறப்பு விருந்தினர். வேற ஏதாவது காரியம் உங்களுக்கு செய்ய வேண்டி இருந்திருந்தால் நான் உங்களுக்கு ஆலோசனை கொடுக்கிறேன். உங்களுக்கு விசுவாசம் இருந்தால் கூடுமானால் அதை கொஞ்ச நேரம் ஒதுக்கி வைங்க. 9:30 இங்க இருக்கும்படி சென்னையினுடைய இந்த சுற்று வட்டாரத்தை சேர்ந்தவர்கள், பாஸ்டர் நான் இங்கிருந்து ஒரு 2-3 மணி நேரம் பிரயாணித்து வரக்கூடிய ஒரு தொலைவில் இருக்கிறேன், என் ஆலோசனை, பிரச்சனை இல்லை, தீர்மானம் எடுங்கள் ஞாயிற்றுக்கிழமை எங்களோட இருக்கும்படி. நீங்க வரும்பொழுது நீங்கள் பார்க்கலாம், என்னுடைய கையிலே நான் இந்த தண்ணீரை வைத்திருக்கிறேன், இந்த அப்பத்தை வைத்திருக்கிறேன். இந்த தண்ணீர், இந்த அப்பம் ஒரு அடையாளமாய் நீங்க எந்த வடிவத்தில் வேணாலும் அப்பத்தை தயார்படுத்தலாம். நீங்க ரொட்டி எடுத்துட்டு வரலாம், பன் எடுத்துட்டு வரலாம். நான் உங்களுக்கு அடையாளமாய் அப்பத்தை, ரொட்டியை, தண்ணீரை கையில வச்சிருக்கிறேன். நீங்க உங்களுடைய பாட்டில கொண்டு வரலாம், இல்லை இப்படியா ஒன்று ஆயத்தப்படுத்தலாம். ஆனால் ஞாயிற்றுக்கிழமை இந்த தண்ணீர், இந்த அப்பம் ஆசீர்வதிக்கப்படும். 9:30 ஜபத்தில் 2 பொருள் ஆசீர்வதிக்கப்படும். எந்த விசுவாசத்தில் ஆண்டவர் சொன்னால் உன் அப்பத்தை, உன் தண்ணீரை ஆசீர்வதிப்பேன், வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன், உங்க குடும்பத்திலோ அல்லது நீங்களோ ஒரு தீராத நோய், தாங்க முடியாத வலி, எவ்வளவு வருமானத்தை செலவழித்துக் கொண்டிருந்தாலும் மருத்துவமனையிலே, இல்ல நீங்க வீட்டிலேயே ஒவ்வொரு நாள் மாத்திரை இல்லாம உங்களால உறங்க கூட முடியாது, சாப்பிட முடியாது, கை கால் உதறல்கள், படபடப்பு, அந்த மாத்திரை இல்லாம உங்களால முன்னோக்கி செல்ல முடியல, ஆகாரம் உட்கொள்ள முடியவில்லை, வலியை உணர்றீங்க, ஞாயிற்றுக்கிழமை இந்த அப்பத்தை தண்ணீரை கொண்டு வாங்க. பீடத்தில் இருந்து உங்கள் மேல் குணமாக்குதல் அறிக்கை செய்யப்படும். இங்கே உங்கள் வாழ்க்கை சூழ்நிலை மாற வழி உண்டு. எனவே நான் உங்களை வரவேற்கிறேன். இந்த 2 பொருளை தயார்படுத்தி 9:30 ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் எங்களோடு கூட விசுவாசத்திலே ஒன்றிணையும்படி. அதே சமயம் ஞாயிற்றுக்கிழமை நாம் செய்ய போகிற இன்னொரு விசேஷமான ஒரு காரியத்தை குறித்த ஒரு வீடியோ நீங்கள் பார்க்கும்படி நான் விரும்புகிறேன். இது உங்களில் சில பேருக்கு 2வது வாரம், ஏன்னா இது சென்ற வாரம் தொடங்கியது. யார் சென்ற வாரம் எங்களோட இணை, இது 3வது வாரம், 2 வாரம் முடிந்திருக்கிறது. இது உங்களுக்கு 3வது வாரம், 2 வாரம் இந்த ஜபம் முடிந்திருக்கிறது. அல்லது யார் எங்களோடு தொடர்ந்து இணைந்திருந்தீர்களோ இது உங்களுக்கு 3வது வாரம், சில பேருக்கு 1வது வாரம். ஆனால் பிரச்சனை இது 8வது வாரம் என்பது இல்லை, யார் எங்களோடு இணைய போகிறீர்கள் அதான் விஷயம். உங்களுடைய பிரச்சனை ஒரு மிகப்பெரிய பயங்கரமான தோற்றத்தை உங்கள் முன்பாய் காண்பித்தால் உங்களை நடுங்க வைக்கக்கூடிய ஒன்றாய் இந்த ஞாயிற்றுக்கிழமை அந்த பிரச்சனை கீழே விழுவதை நீங்கள் பார்ப்பீர்கள். இந்த வீடியோ நீங்க பார்க்கும்போது நான் என்ன சொல்ல முயற்சிக்கிறேன் உங்களால் மிக தெளிவாய் புரிந்து கொள்ள முடியும். இந்த வீடியோவின் பிற்பாடு நான் இதை குறித்த ஒரு சிறிய விளக்கத்தை கொடுப்பேன். இந்த வீடியோ காட்சி பாருங்கள். இப்பொழுது தேவனுடைய வார்த்தையானது இஸ்ரவேல் வரலாற்றை விரிவாக விவரிக்கிறது. ஒரு தருணத்திலே தேசமானது எதிர்த்து நிற்கப்பட்டது ஒரு ராட்சதனால், கோலியாத். ராட்சத உருவம் கொண்ட ஒரு வீரன் இஸ்ரவேலுடைய சேனையை 40 நாட்கள் இரவும் பகலும் நிந்தித்து கொண்டிருந்தான். அவன் போராட விரும்பியும் ஒருவரும் அதை ஏற்றுக்கொள்ள முன்வரவில்லை. இது ஒரு மிக பெரும் அவமானமாக இருந்தது தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களுக்கு. இருப்பினும் ஒரு நாள் காரியம் மாறியது. தாவீது அதை குறித்து கேள்விப்பட்டான். எல்லோரும் ஒளிந்து கொண்ட சமயம் பயத்தோடு அந்த சிறுவன் எதிர்ப்புணர்வுள்ளவனாகி எதிர்த்து நிற்கிறவனாகி உயிருள்ள தேவ சேனையை நிந்திக்க இந்த பெலிஸ்தன் யார் என்று கேள்வி கேட்டான். இந்த சவாலிலிருந்து இஸ்ரவேலரை யாராவது விடுவிக்க வேண்டும். இந்த பெலிஸ்தன் யார் உயிருள்ள தேவனுடைய சேனைக்கு சவால் வைக்க? அவன் போராட ஆயத்தமானான். துவக்கத்திலே அவன் சோர்வடைய செய்யப்பட்டான். உண்மையிலே சிறுவன் ராட்சதனுக்கு எதிராக
பிற்பாடு கவசத்தால் அவனை பாதுகாக்க முயற்சித்தார்கள், அது அவனுக்கு பொருந்தவில்லை. எனக்கு என்ன தேவையோ அதை என்னிடத்திலே உண்டு. பிற்பாடு தாவீது ராட்சத வீரனை எதிர்த்து போராட சென்றான். உண்டி கோலோடும் 5 கூழாங்கற்களோடும். மனுஷனுடைய கண்களுக்கு தாவீது ஜெயிப்பது சாத்தியமற்றது, ஆனால் தேவனுடைய கணக்கின்படி அது மனுஷனுடைய பார்வையை பார்க்கிலும் மிகவும் மேலான ஒன்று. அவன் கொண்டு சென்ற எல்லா கற்களையும் பயன்படுத்த வேண்டிய அவசியம் இல்லாதிருந்தது. ஒரே ஒரு கல் போதும் கோலியாத்தை வீழ்த்தி கீழே தள்ள அவனால் ஏற்பட்ட அந்த நிந்தையை நீக்க முடியாது. இஸ்ரவேலை நிந்தித்த கோலியாத் ஒரே கல்லின் மூலமாக கீழே விழ தள்ளப்பட்டதைப் போல, கஷ்டம் முடிந்ததைப் போல, உங்களை எதிர்த்து வருகிற ராட்சத உருவத்தை போன்ற பிரச்சனை அதுவும் கூட ஜெயிக்கப்பட முடியும். இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு யோசனை இருக்கு இல்லையா? ராட்சத உருவம் தாவீதுக்கு முன்பாய் எதிராய் தாவீது சிறுவன் மிகப்பெரிய தோற்றம், ஆனால் வீழ்த்தினார். விஷயம் பிரச்சனை எவ்வளவு பெருசு என்பது இல்லை, எவ்வளவு வருஷம் என்பது இல்லை, எவ்வளவு காலம் என்பது இல்லை. பிரச்சனை கீழே விழ தள்ளப்பட்டது, அதான் விஷயம். உங்க வாழ்க்கையில் இதுவரைக்கும் அந்த பிரச்சனை விழலை, மலை போல நிக்குது பெருசா, பல வருஷம் ஆகிவிட்டது. நீங்க ஒருவேளை சோர்ந்து போயிருக்கலாம், ஆனா நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இன்னமும் தீர்வு உண்டு. எப்படி பாஸ்டர்? பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, என் ஆவியினால் ஆகும் என்று தேவன் சொல்லுகிறார். தாவீது ஜெயித்ததனுடைய ரகசியம் என்ன தெரியுமா நண்பர்களே? அவருக்குள்ள இருந்த ஆவி, அவருடைய ஆவி மட்டுமல்ல, பரிசுத்தாவி. பரிசுத்தாவி பெறுவதற்கு முன்பாய் தாவீது ஆடு மேய்க்கிற ஒரு சிறுவன், ஆனால் பரிசுத்தாவி பெற்ற பிற்பாடு தாவீதுடைய தன்மை மாறியது. கோலியாத்தை வீழ்த்தினார். எனவேதான் நம்முடைய ஆலயத்திலே தானியல் உபவாசம் நடந்து கொண்டிருக்கிறது. யார் நீங்கள் தனியாய் உங்கள் பிரச்சனையோட போராடி கொண்டிருக்கிறீர்களோ, தேவனோடு சேர்ந்து நீங்கள் ஜெயிக்கும்படி என் ஆலோசனை என்ன தெரியுமா நண்பர்களே? தனியாய் போராடுவதை நிறுத்தி விடுங்கள். உங்களால முடியாது, நீங்க தனியா போராடி சோர்ந்துட்டீங்க. ஆனா நீங்க ஆண்டவரோட இணைந்தால் கண்டிப்பாய் வெற்றி உண்டு. எனவேதான் இந்த ஜபத்தின் இறுதி நான் உங்களை வரவேற்கிறேன், என்னோடு இணையுங்கள். சில நிமிடங்கள் செலவிடலாம் பரிசுத்த ஆவி தேடும்படி. இந்த வாரம் ஒவ்வொரு நாள் நிகழ்ச்சியிலும் நாம் சில நிமிடங்கள் செலவிட போகிறோம். நான் உங்களுக்காக கற்றுக் கொடுப்பேன் எப்படி பரிசுத்த ஆவி நீங்க என்னோட சேர்ந்து தேட வேண்டும். இந்த ஆவி தனக்குள்ளே வந்த ஒருத்தர் வாழ்க்கையிலே எப்படிப்பட்ட மாற்றங்கள் ஏற்படுகிறது, இந்த சாட்சி நீங்கள் பார்க்கும்படி நான் விரும்புகிறேன். அவங்க வாழ்க்கையிலே தேவனுடைய ஆவி வந்த பிற்பாடு அவங்க வாழ்க்கை முன்னிருந்த நிலைமை இப்போது இருக்கிற நிலைமை முற்றிலும் ஒரு பெரிய வித்தியாசம். இந்த சாட்சியின் பிற்பாடு நாம் ஒன்று கூடுவோம். உங்கள் வீட்டிலிருந்தோ வேலையிலிருந்தோ எங்க இருக்கிறீங்களோ என்னோட சில நிமிடங்கள் செலவிடுங்கள். உங்க எல்லா பிரச்சனையும் மறந்துடுங்க. நாம் தேவனுடைய பிரசன்னத்தை தேடும்படி இந்த நேரம் நாம் சாட்சி பார்க்கலாம். இப்பொழுது பார்கவி, எனக்கு 24 வயசு ஆகுது. எனக்கு முன்னாடி ஆலயத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி எனக்கு தற்கொலை எண்ணமானது இருந்தது, மன அழுத்தமானது இருந்தது, பயமானது இருந்தது. எனக்கு வந்து கட்டுப்படுத்த முடியாத கோபமானது இருந்தது. எனக்கு வந்து என் லவ் லைஃப்ல ப்ராப்ளம் இருந்ததுனால எனக்கு வந்து ஒரு சமாதானமே இல்லாத நபராக இருந்தேன், ஒரு நிம்மதி இல்லாத நபராக இருந்தேன். நான் வந்து ஒரு நரகத்தை சந்திக்கிற நபராக நான் இருந்தேன். எனக்குள்ள வந்து ஒரு அழுத்தமானது இருக்கும், ஒரு பாரமானது இருக்கும். என்னால் வந்து எதுவுமே செய்ய முடியாது, என்னால் வந்து ஃப்ரீயாக இருக்க முடியாது எல்லார போல. ஆனா எனக்குள்ள வந்து அந்த பாரம் இருந்துட்டே இருக்கும், அந்த பயம், அந்த கட்டுப்படுத்த முடியாத கோபம். எது பண்ணாலும் யார் மேல இருந்தாலும் எனக்கு வந்து அந்த கோபமானது இருக்கும். எங்க அப்பா எங்க அம்மாவோடைய எங்க அப்பா அம்மாவை பார்க்கும்போது ஒவ்வொரு நாளும் அவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டே இருப்பாங்க. எங்க அப்பா வந்து குடிச்சிட்டு வருவாரு, எங்க அம்மா கூட சண்டை போட்டு இருப்பாரு. இதை பார்க்கும்போது எனக்குள்ள வந்து ஒரு அழுத்தமானது இருக்கும். ஏன் நான் வந்து இன்னும் இருக்கிறேன், நான் இறந்துட்டா கூட நல்லா இருக்குமே. எனக்குள்ள வந்து அந்த சமாதானம் இல்லாத ஒரு வாழ்க்கை, எனக்குள்ள வந்து அந்த நிம்மதி இல்லாத ஒரு நிலைமையா இருக்குது சொல்லி நான் ஒவ்வொரு நாளும் எனக்குள்ளேயே நான் அழுதுட்டு இருக்கிற நபரா நான் இருந்தேன். எனக்கு வந்து அந்த நேரத்தில் கோபமானது இருக்கும் எங்கள் அப்பா மேலே, ஏன் இந்த மாதிரி பண்ணுறாரு. எனக்கு வந்து என் வீட்டில் இருக்கவே எனக்கு பிடிக்காது. அந்த நேரத்தில் எங்கேயாச்சும் போயிடலாம், நம்ம யாருக்குமே யார் கண்ணுக்குமே காணாமல் போயிடலான்னு சொல்லி அந்த எண்ணம் கூட எனக்கு இருந்திருக்கு. எனக்கு வந்து வீட்டில் யாருமே கவனம் கொடுக்கறதுக்கு இல்லை, யாருமே வந்து என்னை அக்கறையாக பார்த்துக்கிறது இல்லை. ஸோ இந்த காரணத்தினால வந்து நான் வந்து வெளியில் இருக்கிற ஒரு நபரை நான் பார்க்க ஆரம்பித்தேன். அவர் வந்து எனக்கு கவனம் கொடுப்பாரு, அவர் வந்து எனக்கு நல்லா பார்த்துப்பாரு ஒரு நம்பிக்கையில் நான் வந்து வெளியில் ஒரு காதலனை நான் பார்த்தேன். ஸோ பிற்பாடு அப்புறம்தான் எனக்கு வந்து பிரச்சனை வந்து மிகப்பெரிய விதத்தில் ஆரம்பித்தது. எப்படின்னா எங்கள் ரெண்டு பேருக்குள்ளே அந்த ஒற்றுமையானது இருக்காது, அந்த புரிந்து கொள்ளுதல் இருக்காது. ரெண்டு பேருமே வந்து எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுகிட்டே இருப்போம். எங்கள் அந்த அந்த
அந்த அன்பின் வாழ்க்கையில வந்து எங்களுக்கு வந்து நிம்மதியானது கிடையாது, எங்களுக்கு அந்த அன்பின் வாழ்க்கையில ஒரு புரிந்து கொள்ளுதல் கிடையாது, எதுவுமே வந்து ஒழுங்கா இல்லை, எல்லாமே வந்து பிரச்சனையா இருந்தது. எனக்குள்ள வந்து என் வீட்டுல சந்திச்ச பிரச்சனையை விட எனக்கு வந்து அப்பதான் எனக்கு அதிகமா பிரச்சனையானது ஆரம்பிச்சது. அப்புறமா தான் நான் வந்து அந்த அந்த நபரை பத்தி முழுமையா தெரிஞ்சுக்கிற நபரா இருந்தேன். அவர் வந்து குடிப்பழக்கத்துக்கு அடிமையா இருந்தாரு. ஸோ பிற்பாடு எங்க அம்மா என்ன பிரச்சனைனால சந்திச்சிருந்தாங்களோ வீட்டுல அதே பிரச்சனையால நானும் பாதிக்கப்பட்ட நபரா இருந்தேன். எனக்கு நான் வந்து ஒருபோதும் நினைச்சது கிடையாது என் வாழ்க்கை மாறும்னு. ஸோ அப்பதான் நான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன், ஒருத்தர் மூலியமா இந்த இன்விடேஷனானது நான் வாங்கினேன். ஸோ அந்த அழைப்பானது அவங்க கொடுத்தாங்க அந்த தொடர் சங்கிலி ஜபத்துல கலந்துக்கும்படி. ஸோ நான் அந்த இடத்துக்கு போனேன். அந்த இடத்துல இருக்கிறவங்க எனக்கு வந்து உதவி செஞ்சாங்க. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் வர சொல்லி சொல்லியிருந்தாங்க. ஸோ தண்ணி பாட்டிலானது எடுத்துட்டு வர சொன்னாங்க. அந்த அதை வந்து ப்ரேயர் பண்ணி கொடுக்கும்போது விடுதலையானதை நான் பெற்றுக்கொண்டேன். ஸோ நான் அந்த தண்ணியை எடுத்துட்டு வீட்டுக்கு வந்தேன். வீட்டுக்கு வந்த பிற்பாடு நான் வந்து அந்த தண்ணியை பார்த்தேன். என்ன நான் வந்து தீர்மானித்தேன், இந்த தண்ணியோட நான் குளிக்கும் பொழுது என் பிரச்சனை எல்லாமே மாறும், நான் வந்து முழுமையாக விடுதலை பெற்ற நபராக நான் இருப்பேன்னு நான் தீர்மானித்தேன். நான் விசுவாசத்தோடு அந்த செயலானதை செஞ்சேன். பிற்பாடு நான் வந்து முழுமையாக விடுதலை பெற்ற நபராக நான் இருந்தேன். எனக்கு வந்து வீட்டில் எந்த பிரச்சனையும் கிடையாது. அதே போல் என் அன்பின் வாழ்க்கையிலையும் நான் வந்து எந்த பிரச்சனையானதை சந்திக்கல. இன்றைக்கி நான் நல்லா உணர்றேன், ஒரு ஃப்ரீயாக இருக்கிற நபராக நான் உணர்றேன். நான் வந்து முன்னாடி நம்பலை என் வாழ்க்கை மாறும்னு, ஆனால் நான் இப்போ பார்க்குறேன் என் வாழ்க்கை மாறி இருக்கிறத. ஒவ்வொரு நாளும் நான் வந்து சமாதானத்தினால் நிரப்பப்பட்ட நபராக இருக்கிறத. நண்பர்களே, இதுதான் நான் உங்களுக்காய் விளக்க முயற்சித்தது. பார்கவியுடைய வாழ்க்கை இன்றைக்கு புத்தம் புதிதாய் மாறி இருக்கிறது. ஒன்றே ஒன்றுதான் ரகசியம், பார்கவிக்குள் வந்த பரிசுத்தாவி. ஒரு மனுஷனுக்குள்ள தேவன் வருவது சாத்தியமா? தொடர்ந்து இந்த வாரம் இந்த நிகழ்ச்சியை கேளுங்க. 10:30 சராசரியான ஒரு மனுஷனுக்குள் பரிசுத்தமுள்ள ஆவி வருவது சாத்தியமா? கண்டிப்பாய். அந்த அனுபவத்தை நீங்கள் பெறும்போது உங்களுக்கு தெரியும் இது எவ்வளவு உண்மை என்று. எனவே சில நிமிடங்கள் தான் நாம் கவனம் செலுத்த போகிறோம். இந்த நேரம் பிரச்சனைக்காக ஜெபிக்க கூடாது, எந்த காரியத்தை கேட்கக்கூடாது. பரிசுத்த ஆவி மட்டுமே நம் மனசில் பிரதானமா இருக்க வேண்டும். கண்களை மூடியிருங்கள் இப்பொழுதே. ஜெபம் தேவனுடனான நம்முடைய தொடர்பாகும். நீங்கள் சாட்சிகளை பார்த்தீர்கள், நீங்கள் வார்த்தையை கேட்டீர்கள். ஆனால் இப்பொழுது தயவு செய்து கண்களை மூடியிருங்கள். ஜெப நேரத்திற்காய் நாம் நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ளலாம். பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினால் நான் உறுதியாய் நம்புகிறேன். இந்த நிகழ்ச்சியிலே அநேகர் விண்ணப்பத்தை அனுப்பியிருக்கிறார்கள், பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கான ஜெபங்கள் ஒவ்வொரு நாளும் நிச்சயமாய் செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியிலும் நாங்கள் ஜெபிக்கிறோம், தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் மக்கள் வாழ்க்கைக்கான தீர்வு வெறும் ஜெபம் மாத்திரம் அல்ல. தாவீது கோலியாத்தை வீழ்த்தியது ஜெபத்தினால் அல்ல, தாவீது கோலியாத்தை வீழ்த்தியது அவருக்குள் இருந்த ஆவி. பிரச்சனையை பார்த்து ஓடுகிற ஒருவராய் இல்லாமல் பிரச்சனையை எதிர்கொள்கிற ஒருவராய் மாற்றியது. இன்றைக்கு எத்தனை பேர் பிரச்சனையை பார்த்து ஓடி ஒளிந்து கொள்கிறார்கள். அது தீர்வு அல்ல. அந்த பிரச்சனை விழ தள்ளப்பட வேண்டும். அதற்கான ரகசியம் அவர்களுக்குள் உம் ஆவி வருவது, உம் அபிஷேகம் வருவது. இந்த நேரத்திலும் யார் என்னை எங்கிருந்து பார்த்து கொண்டிருக்கிறார்களோ, கண்களிலே கண்ணீரோடு, மனசிலே பாரத்தோடு, இருதயத்திலே பயத்தோடு, நடுக்கத்தோடு, ஆனாலும் ஒரு சிறு நம்பிக்கை அவர்களுக்குள் இருக்கிறது. இந்த நம்பிக்கையை பயன்படுத்தும் தகப்பனே, உம் ஆவி அவர்களை புதுப்பிக்கும்படி நான் கேட்கிறேன். உம் பிரசன்னம் அவர்கள் மீது இப்பொழுதே வருவதாய், வல்லமை அவர்களுக்குள் இப்போதே இறங்குவதாய். எந்த ஆவி அந்த சிறுவனை பலப்படுத்தினாரோ முன்னோக்கி செல்லும்படி, அதே ஆவி இந்த நிகழ்ச்சியிலே இந்த நேரம் என்னோடு இணைந்து உம்மை நோக்கி அழைக்கிற ஒவ்வொருத்தரையும் பலப்படுத்துவாராய். நண்பர்களே, நீங்கள் இயேசுவிடம் கேட்கலாம், ஆண்டவரே எனக்கு உம்முடைய ஆவியை கொடும் என்று, எனக்கு உம்முடைய பிரசன்னத்தை கொடும் என்று, எனக்கும் இந்த வல்லமை தேவை என்று நீங்கள் சொல்வீர்கள். நீங்க உள்ளம் திறக்கிற சமயம், நீங்கள் கூப்பிடுகிற சமயம் தேவனுடைய ஆவி உங்களுக்குள்ளாய் வருவார். நீங்கள் வித்தியாசத்தை பார்ப்பீர்கள். இந்த சமயம் யாரெல்லாம் உம்மை அழைத்தார்களோ, யாரெல்லாம் தன் உள்ளத்தை திறந்தார்களோ, நான் உம்முடைய பலனை அவர்கள் மீது அறிக்கை செய்கிறேன், வல்லமையை அவர்கள் மீது அறிக்கை செய்கிறேன், பிரசன்னத்தை அவர்கள் மீது அறிக்கை செய்கிறேன். கண்டிப்பாய் இந்த பிரசன்னம்
இந்த வல்லமை, இந்த பலம் இவர்களுக்குள்ளும் சமாதானத்தை கொண்டு வருகிறது. முற்றும் ஜெயம் கொள்கிற ஒருவராய் இவரை மாற்றுகிறது. உம்முடைய நாமத்தின் மகிமைக்காய் இயேசு கிறிஸ்துவின் பெயராலே நீங்கள் விசுவாசித்தால் உங்கள் வீடுகளிலே உங்கள் இடத்திலிருந்து சொல்லுங்கள், ஆமேன். நான் உறுதியை நம்புகிறேன், தேவனுடைய ஆவி உங்களை பலப்படுத்தியிருக்கார். இதோ நாம் நிறுத்தவில்லை, ஒவ்வொரு நாளும் இந்த வாரம் நிகழ்ச்சியிலே பீடத்தின் முன்பாய் நாம் பரிசுத்த ஆவியானவரை தேடப் போகிறோம். அன்பர்களே, நாளையும் இதே நேரம் ஜாய் டிவியில் இந்த நிகழ்ச்சி பார்க்க தவறாதீர்கள். கூடுமானால் உங்கள் அண்டை வீட்டார், நண்பர்கள் எல்லோருக்கும் வரவேற்பு கொடுங்கள். உங்கள் வீடுகளுக்குள்ளாக இணையும்படியோ அல்லது நீங்க எந்த டிவைஸ்ல பார்த்துட்டு இருக்கீங்க உங்களோட சேர்ந்து இணையும்படியோ கண்டிப்பாய் அவர்கள் வாழ்க்கையினுடைய கவலை நிறுத்தப்பட முடியும். நாளை இதே நேரம் உங்களை இந்த நிகழ்ச்சியிலே சந்திக்கும் வரை தேவன் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.